வணக்கம் நேர்களே, மீண்டும் இந்த சேனல் மூலிமா உங்கள் எல்லாருமே செஞ்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் என்னோடய கமெண்ட் பண்ணியிருக்கேன் யூடியூப் சேனலில். இப்போ பிம்பிள்ஸ்க்காக நான் ஹோம் ரெமெடிஸ் நிறையவே போட்டிருந்தேன். ஆனால் எனக்கு பிம்பிள்ஸ் போகிறதுக்கு கெமிக்கல் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ண ஏதாவது சொல்லுங்கள், எனக்கு ஹோம் ரெமெடிஸ் செட் ஆகலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸ்ட்ராங் அட்வைஸ், உங்களுக்கு எதுவுமே ஹோம் ரெமெடிஸ் செட் ஆகலை அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போய் மீட் பண்ணி உங்கள் ஸ்கின்க்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றது நீங்கள் பாருங்கள். ஹோம் ரெமெடிஸ் போட்டு திணிச்சிக்கிட்டே இருக்க வேண்டாம். நீங்கள் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி நீங்கள் டாக்டர்கிட்ட போய் ஒரு கன்சல்டேஷன் பண்ணிட்டு பண்ணுங்கள். இப்போ நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் பார்த்தா உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்க போகிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும், பிம்பிள்ஸை வந்து ரெட்டினோ ஏசி அப்படின்னு ஒரு ஜெல் இருக்குது அப்படின்றது விஷயம். அது ரொம்ப ரொம்ப கெமிக்கல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஜெல் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இது வந்துட்டு டாக்டர் ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் கண்டிப்பாக பண்ணவே கூடாது. இது வந்து என் சிஸ்டருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவளுக்கு எக்ஸ்ட்ரீமாக பிம்பிள்ஸ் இருந்துச்சு. ஸோ வந்து அதுக்கு ரெட்டினா வந்து ஏசி கொடுத்துருந்தாங்க. அப்போ எனக்கு சமீப காலமாக பிம்பிள்ஸ் வந்தப்போ நான் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்படி எரிச்சலை சத்தியமாக நான் சொன்னேன் பார்த்ததே கிடையாது. ரொம்ப ரொம்ப கெமிக்கல்ஸ் நிறைய வாய்ந்தது. இது நீங்கள் தயவுசெய்து யூஸ் பண்ணாங்க டாக்டர் அட்வைஸ் இல்லாமல். அண்ட் ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா, விஎல்சிசியில் வந்து ஆக்னி கேர் அப்படின்னு இருக்குது. இது சாதாரணமாக ஒரு க்ரீம் தாங்க, யாருனாலும் யூஸ் பண்ணலாம், எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நைட் போட்டு படுக்கிறதுல ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். அண்ட் இது வந்துட்டு ஒரு பிரச்சனையும் வராது. எனக்கு தெரிஞ்சதில் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்க தான் செய்யுது. பட் ரெட்டினோ ஏசி, ஸ்கின் லைட் அந்த மாதிரி உள்ள ப்ராடக்ட்ஸை தாண்டி கெமிக்கல்ஸ் வர்றது கம்மி தான். இது வந்து மூணு நாள் சேலஞ்ச் மாதிரி எடுத்திருக்காங்க, கரெக்ட் பண்ணிவிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்தளவுக்குல ஒன்றும் பெனிஃபிட் இருக்காது, அதையும் நான் சொல்லி ஆகணும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அண்ட் மூணாவது ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஹிமாலய ப்ராடக்ட் தான் சொல்லி ஆகணும். பிம்பிள்ஸ் வந்து நிறைய பேர் வந்து வெடிச்சு போய் பொடிச்சு போய் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி கண்டிஷன் வந்து நீங்கள் பிம்பிள் கேர் வந்து யூஸ் பண்ணலாமா ஆக்னிக்குள்ளது. இது உடனே ரிசல்ட் கண்டிப்பாக தெரியவே தெரியாது, 4 days ஆகும். ஷியராக சொல்கிறேன், நீங்கள் இன்றைக்கி நைட் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 4 நாள் ஆகும் இதோட ரிசல்ட் தெரியறதுக்கு. அந்த அளவுக்கு இது ஒரு எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹிமாலயாவில் ஒரு பிராண்ட் இது பிம்பிள் வந்து கேர்குள்ள க்ரீம் வந்து. இந்த க்ரீம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதில் வந்து எந்த விதமான கெமிக்கல்ஸும் ரொம்ப ஹார்ஷான கெமிக்கல்ஸ் கிடையவே கிடையாது. அதே ஒரு கான்செப்டில் வச்சு இன்னொன்று கொடுத்துருக்காங்க, ஆக்னி இன் பிம்பிள் க்ரீம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது அதை விட அந்தளவுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் எனக்கு கொடுக்கவே இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஹிமாலயாவில் பிம்பிள் கேர்குள்ள க்ரீம் யூஸ் பண்ணாலே போதும். இந்த ஆக்னி க்ரீம் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இது அந்தளவுக்கு ஒன்றும் ரிசல்ட் கொடுக்கல. இது வந்து ரொம்ப லேட் ஆகுது ரிசல்ட் கொடுக்கறதுக்கு. ஆனால் ரிசல்ட் அந்தளவுக்கு பெனிஃபிஷியலாக இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. நீங்கள் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க. அண்ட் இந்த வீடியோ நான் ஷார்ட்டாக பண்ணுறது காரணம் இது மட்டும்தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல். ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ் மாதிரி நான் சொல்லணும், ஷேர் பண்ணும் அப்படின்னு நினச்சேன். என்னோடய டிப்ஸ் தான், நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம். இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு. தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தண்ணி குடித்து பிம்பிள்ஸ் கிளியர் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ தண்ணி நிறைய குடிங்க. ஐஸ் வாட்டர் குடிக்கவே குடிக்காதீங்க. நார்மல் வாட்டர், நார்மலாக வெளியே வச்சு நீங்கள் குடிக்கக்கூடிய வாட்டரை எடுத்து குடிங்க. ஐஸ் வாட்டரை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக மண்பான தண்ணி குளிர்ச்சி தரக்கூடியதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதை குடித்தா கூட ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். இதை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு ஆயில் ஐட்டம் சாப்பிட்டாலே கொஞ்சம் பிம்பிள்ஸ் வரும். ஸோ வந்து நான் பிம்பிள்ஸ் சொல்லிகிட்டே இருந்தேன். பட் ஆயில் ஐட்டம் சாப்பிட்றவங்களுக்கு பிம்பிள்ஸ் நிறையவே வரும். ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளவு ஆயில் ஐட்டம் சாப்பிடணும் தோணுதோ அவ்வளோ ஆயில் ஐட்டம் சாப்பிடுங்க. அதுக்காக நம்ம ஆயில் ஐட்டம் ஸ்டாப் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. நீங்கள் ஜாலியாக சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு தண்ணி சுட சுட நமக்கு தண்ணி மட்டும் குடிச்சிட்டிங்கன்னா போதும். அது அப்படியே டைஜஸ்ட் ஆகி உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா கிளியர் ஆகிடும். இது ரெண்டாவது டிப்ஸ். மூணாவது டிப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு செப்பரேட்டான ஒரு டவல் கண்டிப்பாக வச்சுக்கணும். நீங்கள் அதில் முகத்தை துடைச்சிக்கிறதுக்கு அதுக்காக நீங்கள் க்ளீன் அண்ட் நீட்டாக வச்சுக்கணும். உங்களுக்குன்னு ஒரு டவல் செப்பரேட்டாக உங்கள் முகத்துக்காக நீங்கள் வச்சுக்கணும். கர்ச்சி எடுத்து யூஸ் பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. தனியாக உங்களுக்கு ஒரு டவல் வாங்கி வச்சுக்கோங்க. முகத்துக்கு மட்டும் துடைக்கக்கூடிய ஒரு டவல் வாங்கி வச்சுக்கோங்க. அது எவ்வளோ ரூபா ஆயிரப்போகுது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் சேனல் ஃபஸ்ட்டே பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல். தேங்க்யூ.